அன்பு குழந்தைகளுக்கு என் அன்பான வணக்கங்கள். வண்ணத்து பூச்சிகளாய் வட்டமிடும் என் அன்பு செல்லங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று மூன்றாம் பருவம் தமிழ் பாடத்துல பயிற்சித்தாள் 18 பழம் பறக்குமா, அந்த பாடத்துல அவ்வரிசை எழுத்துக்களுக்கான செயல்பாடுகளை தான் நாம பார்க்க போறோம். அந்த செயல்பாடுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாமா? பௌர்ணமி நிலவிலே பனி நிறைந்த இரவிலே வௌவாலும் வந்து வந்து போகுது. பௌர்ணமி நிலவிலே பனி நிறைந்த இரவிலே வௌவாலும் வந்து வந்து போகுது. அது வட்டமிட்டு வட்டமிட்டு பறக்குது, அது வட்டமிட்டு வட்டமிட்டு பறக்குது. தழுகீழாய் தொங்குது தயங்காமல் பறக்குது, தழகீழாய் தொங்குது தயங்காமல் பறக்குது. இது எங்கு சென்று வித்தை கற்று வந்தது, இது எங்கு சென்று வித்தை கற்று வந்தது. பழத்தை விரும்பி உண்ணுது பயத்தை உண்டு பண்ணுது, பழத்தை விரும்பி உண்ணுது பயத்தை உண்டு பண்ணுது. ஆனாலும் பயம் எனக்கு இல்லையே, ஆனாலும் பயம் எனக்கு இல்லையே. என்ன குழந்தைங்களா, பாட்டு நல்லா இருந்ததா? சரி, இந்த பாட்டில் எது வட்டமிட்டு வட்டமிட்டு பறந்தது? அருமையாக சொன்னீங்க தங்கங்களா, வௌவால். இதோ இந்த படத்தை பாருங்க, இதுதான் வௌவால். வௌவால் இரவு நேரங்களில் வெளியில் வரும். ஏன் தெரியுமா? இரை தேடி வெளியில் வரும், அதாவது உணவு உண்பதற்காக இரவு நேரங்களில் வெளியில் வரும். இது ஒரு பாலூட்டி. இது பழங்களையும் சிறு பூச்சிகளையும் உணவா எடுத்துக்கொள்ளும். அடுத்து பாருங்க தங்கம், இது என்ன? சரியா சொன்னீங்க தங்கம், இது ஒரு மலர். இத மவ்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மவ்வல் இன்னொரு பேரும் இருக்கு, என்ன அப்படின்னா மரமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க தங்கம், அடுத்த படத்தை பாருங்க, இது என்ன? அருமையா சொன்னீங்க தங்கம், இது கௌதாரி. இது ஒரு பறவை. இது வயல்வெளிகளில் இருக்கும், தானியங்களை உணவா எடுத்துக்கும். அடுத்து பாருங்க தங்கம், ஐ நிலா. அருமையா சொன்னீங்க, நிலா தான் அது. ஆனா நிலா எப்படி இருக்கு? முழு வடிவத்துல இருக்கு இல்லையா? இத பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க பார்ப்போம், பௌர்ணமி. அருமை தங்கங்களா, பௌர்ணமி அன்னைக்கு நிலா ஒளி பிரகாசமா ஒளி வீசும். அடுத்து பாருங்க செல்லும், ஐ கடல். கடல்னா நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே? ஆமா, கடல் சொன்னவன உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? அலையும் மணலும் நினைவுக்கு வரும். நம்ம மணல்ல மணல் வீடு கட்டி விளையாடுவோம். கடலுக்கு இன்னொரு பேர் உண்டு, என்ன அப்படின்னா பவ்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க தங்கங்களா, பவ்வம். அருமையா சொன்னீங்க செல்லும். இப்ப நம்ம அவ்வரிசைக்குரிய எழுத்துக்களை பார்க்கலாமா? பொதுவா அவ்வரிசை எழுத்துக்களை எப்படி எழுதுவோம்? அகரவரிசை எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒற்றை கொம்பும் பின்னாடி கொம்பு காலும் போட்டு எழுதுவோம். இப்ப நம்ம அவ்வரிசை எழுத்துக்களை ஒன்னு ஒன்னா பார்க்கலாம், சரிங்களா? முதலாவதா இக் அவ் கவ். எங்க திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், இக் அவ் கவ். இக் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து நமக்கு கவ் என்ற உயிர்மை எழுத்தா கிடைக்குது. அடுத்து இங் அவ் ங்அவ். இங் அவ் ங்அவ். இங் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து ங்அவ் என்ற உயிர்மை எழுத்தா நமக்கு கிடைக்குது. அடுத்து இச் அவ் சவ். சத்தமா சொல்லுங்க செல்லும், இச் அவ் சவ். இச் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து சவ் என்ற உயிர்மை எழுத்தா கிடைக்குது. அடுத்து இஞ்ச் அவ் ஞாவ். இஞ்ச் அவ் ஞாவ். இஞ்ச் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து ஞாவ் என்ற உயிர்மை எழுத்தா வரும். அடுத்து இட் அவ் டவ். இட் அவ் டவ்.
இட் என்ற மெய்யெழுத்து எதோட சேருது? ஆ, அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து டவ் என்ற உயிர்மை எழுத்தா கிடைக்குது. அடுத்து பாருங்கடா, இன் அவ் நவ். இன் அவ் நவ். இன் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து நவ் என்ற உயிர்மை எழுத்தா வரும். அடுத்து இத் அவ் தவ். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். இத் அவ் தவ். இத் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து தவ் என்ற உயிர்மை எழுத்தா கிடைக்குது. அடுத்து இந்த் அவ் நவ். இந்த் அவ் நவ். இந்த் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து நவ் என்ற உயிர்மை எழுத்தா வரும். அடுத்து இப் அவ் பவ். இப் அவ் பவ். இப் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து பவ் என்ற உயிர்மை எழுத்தா நமக்கு கிடைக்குது. அடுத்து பாருங்க, இம் அவ் மவ். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இம் அவ் மவ். இம் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து மவ் என்ற உயிர்மை எழுத்தா வருது. அடுத்து இ அவ் யவ். இ அவ் யவ். இ என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து யவ் என்ற உயிர்மை எழுத்தா நமக்கு கிடைக்குது. அடுத்து இர் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து என்னவா வரும் நமக்கு? ரவ். வெரி குட். ரவ் என்ற உயிர்மை எழுத்தா கிடைக்குது. இர் அவ் ரவ். இர் அவ் ரவ். அடுத்து பாருங்க தங்கம், இல் அவ் லவ். இல் அவ் லவ். இல் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து லவ் என்ற உயிர்மை எழுத்தா மாறி வருது. அடுத்து பாருங்க, யுவ் அவ் வவ். யுவ் அவ் வவ். யுவ் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து வவ் என்ற உயிர்மை எழுத்தா வரும். அடுத்து பாருங்க செல்லம், இழ் அவ் லவ். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். இழ் அவ் லவ். இழ் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து லவ் என்ற உயிர்மை எழுத்தா கிடைக்குது. அடுத்து இல் அவ் லவ். இல் அவ் லவ். இல் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து என்னவா வருது? ஆ, லவ் என்ற உயிர்மை எழுத்தா வருது. அடுத்ததா இர் அவ் ரவ். இர் அவ் ரவ். இர் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து ரவ் என்ற உயிர்மை எழுத்தா கிடைக்குது. கடைசியா இன் அவ் நவ். இன் அவ் நவ். இன் என்ற மெய்யெழுத்து அவ் என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து நவ் என்ற உயிர்மை எழுத்தா கிடைக்குது. அருமையா சொன்னீங்க தங்கங்களா. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன், சரியா? கவனமா கேட்கணும். முன்னொரு காலத்துல ஒரு விவசாயி ஒரு அழகான பச்சை கிளிய தன்னோட வீட்டுல வளர்த்து வந்தார். அந்த பச்சை கிளி அவ்வளவு அருமையா பேசுமா, அதை பார்த்தாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா. அந்த விவசாயியோட வீட்டுல ஒரு வௌவாலும் இருந்துச்சான். அந்த வௌவாலுக்கும் அந்த பச்சை கிளிய ரொம்ப பிடிக்குமா. கண்ணுங்களா, பச்சை கிளி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? பச்சை வண்ணத்துல இருக்கும். அதோட அழகு மட்டும், அதாவது அதோட மூக்கு மட்டும் சிவப்பு வண்ணத்துல இருக்கும். ஒரு நாள் இரவு எல்லாரும் தூங்கிட்டாங்களாம். அப்போ ஒரு இனிமையான பாட்டு சத்தம் கேட்டுச்சான். நம்மளாம் பாட்டு சத்தம் கேட்டால் என்ன பண்ணுவோம்? யார் பாடுறாங்கன்னு தானே ஃபஸ்ட் முதல்ல பார்ப்போம். அதே மாதிரி அந்த வௌவாலும் பாட்டு சத்தம் கேட்ட உடனே வேகமாக வெளியில் வந்துச்சான். வெளியில் வந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துச்சான், யார் பாடுறது அப்படின்ட்டு. கடைசியாக பச்சை கிளி பாடுறத பார்த்துச்சான். பார்த்த உடனே வேகமாக பச்சை கிளிகிட்ட போய், ஹே,
இவ்வளவு இனிமையான குரல்ல பாடுற. உன்னோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட பாடலுக்கு பரிசா இந்த பழத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பழத்தை வவ்வால் பச்சைக்கிளிக்கு கொடுத்துச்சான். உடனே பச்சைக்கிளி அந்த பழத்தை வாங்கிக்கிட்டு நன்றி நண்பா அப்படின்னு சொன்னிச்சான். ஆமாம் தானே சொல்லுங்களா, நமக்கு யாராவது ஏதாவது பொருள் கொடுத்தாலோ உதவி செய்தாலோ நம்ம என்ன சொல்லணும், நன்றி சொல்லணும். நன்று. அந்த வவ்வால் பச்சை கிளிக்கு பழத்தை கொடுத்துட்டு அதோட இடத்துக்கு போயிடுச்சு. மறுநாள் இரவும் அதே பாட்டு சத்தம் கேட்டுச்சான். உடனே வவ்வால் வேகமாக வந்து பச்சை கிளியை பார்த்து, நீ ரொம்ப அழகாக பாடுற அப்படின்னு சொன்னிச்சான். உடனே பச்சை கிளி, எனக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதான். வவ்வால் கேட்டுச்சான், சரி நீ ஏன் இரவு நேரங்கள்லையே பாடுற, காலை பொழுதுகள்லையே பாட மாட்ற அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு அந்த பச்சை கிளி சொன்னதான், அது ஒரு பெரிய சோக கதை நண்பா, அதனால நான் காலையில பாடுறதில்ல அப்படின்னு சொன்னிச்சான். வவ்வால் கேட்டுச்சான், அப்படியா நண்பா, என்ன சொல்லு கேட்போம் அப்படின்னு தான். உடனே பச்சை கிளி சொன்னிச்சான், ஒரு நாள் காலையில வயல் வெளிகளில் என்னை மறந்து நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வேடன் வந்து என்னை குறி வச்சு பிடிச்சு இந்த விவசாயிக்கிட்ட வித்துட்டாரு. அன்னையிலேருந்து எனக்கு காலையில பாடுறது பிடிக்காது அப்படின்னு சொன்னிச்சான். உடனே வவ்வால் கேட்டு சிரிச்சுதான் சத்தம் போட்டு. பச்சை கிளிக்கு கோவம் வந்துருச்சான். நான் எவ்வளவு சோகமா என்னோட கதையை சொல்றேன், நீ எதுக்கு நண்பா சிரிக்கிற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு வவ்வால் சொன்னிச்சான், நண்பா நீ இப்ப கூண்டுல தானே இருக்க, இப்ப காலையில பாடுனா உன்னை யார் வந்து பிடிக்க போறாங்க, நீ தாராளமா பாடலாமே அப்படின்னு சொன்னதான். உடனே பச்சை கிளி, அப்படியா நண்பா, நான் பாடலாமா, என்னை யாரும் பிடிச்சிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுதான். உடனே வவ்வால், இல்லை நண்பா நீ பயப்படாத, நீ வந்து தாராளமா காலை நேரங்கள்ல இனிமேல் பாடலாம் அப்படின்னு சொன்னதான். உடனே பச்சை கிளி, நன்றி நண்பா, நான் இனிமேல் காலையிலே பாட போறேன் அப்படின்னு மகிழ்ச்சியா இருந்துச்சான். என்ன சொல்லுங்களா, கதை நல்லா இருந்ததா? சரி, இந்த கதையில வவ்வால் கிளிக்கு என்ன கொடுத்தது? பழம் கொடுத்தது. அருமையா சொன்னீங்க தங்கங்களா. இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? எப்பவுமே ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்பே நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும். அதுவே அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. சரிங்க சொல்லும், இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாட போறோம், விளையாடலாமா? சரி, இப்ப நான் அவ்வரிசை எழுத்துக்களை சொல்லுவேன். நான் சொல்ற எழுத்து அவ்வரிசைக்குரிய எழுத்துக்களா இருந்தா நீங்க சத்தமா திரும்ப சொல்லணும். அதுவே அவ்வரிசை எழுத்துக்களா இல்லாத பட்சத்துல கைத்தட்டினா போதும். சரியா? மவு, கை, வே, டவ், சி, தௌ, சௌ, கி, மை, லவ். அருமையா விளையாடினீங்க தங்கம், அருமையா இருந்துச்சு. இப்போ நம்ம அவ்வரிசை எழுத்துக்களை வரிசையா பார்க்க போறோம். நான் சொல்லுவேனா, நீங்க திரும்ப அந்த எழுத்த சத்தமா சொல்லணும். சரியா? கௌ, ngau, சௌ, ஞாவ், டவ், நவ், தௌ, நவ், பௌ, மௌ. சத்தமா சொல்லுங்க செல்லம், யவ், ரவ், லவ், வௌ, லவ், லவ், ரவ், நவ். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க செல்லங்களா. இப்போ நான் சில சொற்களை சொல்லுவேனா,
என்னோட கூட சேர்ந்து நீங்களும் திரும்ப சொல்லணும். முதலாவதா வௌவால், வௌ வா இல், வௌவால். எங்க திரும்ப சொல்லுங்க கண்ணுங்களா, வௌவால். மௌவல், மௌ பா இல், மௌவல். பௌர்ணமி, பௌ இர் நா மி, பௌர்ணமி. கௌதாரி, கௌ தா ரி, கௌதாரி. பவ்வம், பவ்வம்னா என்ன சொல்லும், கடல். பௌ வா இம், பவ்வம். சிறப்பா சொன்னீங்க தங்கங்களா. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறோம், சரிங்களா? நீங்களும் சேர்ந்து என்னோட பாடுங்க சொல்லுங்களா. வௌவாலே வௌவாலே வட்டமிடும் வௌவாலே, என்ன செய்கிறாய் நீ என்ன செய்கிறாய்? வௌவாலே வௌவாலே வட்டமிடும் வௌவாலே, என்ன செய்கிறாய் நீ என்ன செய்கிறாய்? தம்பியே தம்பியே சுட்டியான தம்பியே, தேடி பறக்கிறேன் உணவை தேடி பறக்கிறேன். தம்பியே தம்பியே சுட்டியான தம்பியே, தேடி பறக்கிறேன் உணவை தேடி பறக்கிறேன். வௌவாலே வௌவாலே வட்டமிடும் வௌவாலே, என்ன தின்னுவாய் நீ என்ன தின்னுவாய்? வௌவாலே வௌவாலே வட்டமிடும் வௌவாலே, என்ன தின்னுவாய் நீ என்ன தின்னுவாய்? தங்கையே தங்கையே சுட்டியான தங்கையே, பழம் தின்னுவேன் நான் பழம் தின்னுவேன். தங்கையே தங்கையே சுட்டியான தங்கையே, பழம் தின்னுவேன் நான் பழம் தின்னுவேன். கண்ணுங்களா அருமையா பண்ணீங்க. இப்போ நான் சில சொற்கள் காட்ட போறேன். அந்த சொற்கள்ல அவ்வரிசை எழுத்துக்களை கொண்டு தொடங்குற சொற்களுக்கு மட்டும் நம்ம இப்போ வட்டம் போட போறோம், சரிங்களா? வட்டமிடலாமா? முதலாவதா பாருங்க, காகம், மல்லிகை, கௌதாரி. காகம், காகத்துல முதல் எழுத்து என்ன கண்ணுங்களா, கா. மல்லிகைக்கு முதல் எழுத்து மா. கௌதாரி அதோட முதல் எழுத்து என்ன, கவ். அப்போ இந்த சொற்கள்ல அவ்வரிசை எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கிற சொல் எது? அருமையா சொன்னீங்க, மூன்றாவதா இருக்கு இல்லையா, கௌதாரி. அதுக்கு இப்ப வட்டம் போட போறோம், வட்டமிட்டாச்சு. அடுத்து இரண்டாவது பாருங்க, வௌவால், அள்ளி, முல்லை. வௌவால் அதோட முதல் எழுத்து என்ன, வௌ. அள்ளி அதோட முதல் எழுத்து என்ன கண்ணுங்களா, ஆ. முல்லை அதோட முதல் எழுத்து என்ன, மு. இப்போ இந்த சொற்கள்ல அவ்வரிசை எழுத்துக்களை கொண்டு எந்த சொல்ல ஆரம்பிக்குது? அருமையா சொன்னீங்க தங்கம், முதலாவதா இருக்கு இல்லையா, வௌவால். இப்போ வௌவாலுக்கு வட்டமிட போறோம், வட்டமிட்டாச்சு. அடுத்து மூன்றாவது பாருங்க, உரல், பவ்வம், ஆணி. உரலோட முதல் எழுத்து என்ன, உ. பவத்துக்கு முதல் எழுத்து பௌ. ஆணியோட முதல் எழுத்து ஆ. அப்போ இந்த சொற்கள்ல அவ்வரிசை எழுத்துக்களை கொண்டு எந்த சொல் ஆரம்பிக்குது? பவ்வம் இரண்டாவதா இருக்கு இல்லையா, பவ்வம். அதுக்கு வட்டமிடலாமா? இப்போ வட்டமிட்டாச்சு. அடுத்து பாருங்க, நான்காவதா என்ன இருக்கு, இனிப்பு, கசப்பு, மவ்வல். இனிப்புல முதல் எழுத்து என்ன இருக்கு, ஈ. கசப்புக்கு முதல் எழுத்து என்ன இருக்கு, கா. மவ்வல், மவ்வலோட முதல் எழுத்து என்ன கண்ணுங்களா, மவ். அப்போ அவ்வரிசை எழுத்துக்களை கொண்டு எந்த சொல் ஆரம்பித்திருக்கு?
மவ்வல் ஆரம்பிச்சிருக்கு. சரியா சொன்னீங்க. இப்ப மவ்வலுக்கு நம்ம வட்டமிட போறோம். இப்போ வட்டமிட்டாச்சு கண்ணுங்களா. இங்க பாருங்க, இடது பக்கம் படங்கள் இருக்கு, வலது பக்கம் அந்த படத்துக்குரிய முதல் எழுத்துக்கள் இருக்கு. இப்போ நம்ம அந்த படத்துக்குரிய முதல் எழுத்து எதுன்னு கண்டுபிடித்து இணைக்க போறோம். இணைக்கலாமா? முதலாவதா என்ன படம் இருக்கு? ஆ, அருமையா சொன்னீங்க தங்கங்களா. பௌர்ணமி. பௌர்ணமியோட முதல் எழுத்து என்ன? பௌ. பௌ எங்க இருக்கு பாருங்க. மூன்றாவதா இருக்கு. இப்போ பௌர்ணமியவும் பௌவையும் நம்ம இணைச்சாச்சு. அடுத்து பாருங்க, இரண்டாவதா என்ன படம் இருக்கு? கௌதாரி. கௌதாரியோட முதல் எழுத்து என்ன? கௌ. இந்த பக்கம் பாருங்க, கௌ எங்க இருக்கு? நான்காவதா கீழே இருக்கு பாருங்க. ஆ, கௌ. இப்ப கௌதாரியவும் கௌவையும் இணைச்சாச்சு. அடுத்து மூன்றாவதா பாருங்க, என்ன படம் இருக்கு? வவ்வால். வவ்வாலோட முதல் எழுத்து என்ன கண்ணுங்களா? ஆ, வவ். வவ் எங்க இருக்கு? முதல்ல இருக்கு பாருங்க, வவ். இப்ப வவ்வையும் வவ்வாலையும் இணைச்சாச்சு. அடுத்து நான்காவதா என்ன படம் இருக்கு? மவ்வல். மவ்வலோட முதல் எழுத்து என்ன? மவ். மவ் எங்க இருக்கு? இதோ இறுதியா ஒன்னே ஒண்ணு இரண்டாவதா இருக்கு இல்லையா, அந்த எழுத்து தான் மவ். இப்ப மவ்வையும் மவ்வளையும் இணைச்சாச்சு. ரொம்ப அருமையா பண்ணீங்க தங்கங்களா. இப்ப எல்லாரும் உங்க தமிழ் பயிற்சி தாள் எடுங்க பார்க்கலாம். அதுல பக்கம் எண் 50, பயிற்சித்தாள் 18, பழம் பறக்குமா பார்க்கலாமா? சரிங்க சொல்லும். முதல் வினாவை பாருங்க, என்ன இருக்கு? படத்துக்குரிய பெயரின் முதல் எழுத்தை தெரிவு செய்க. படத்துக்குரிய பெயரின் முதல் எழுத்தை தெரிவு செய்க. படத்துல என்ன படம் இருக்கு? ஆ, அருமையா சொன்னீங்க, வவ்வால். வவ்வாலுக்கு முதல் எழுத்து என்ன தங்கம்? வவ். இப்ப வவ் அதுதான் விடை. அடுத்து இரண்டாவது வினா பாருங்க, சரியா தவறா என கூறுக. பௌர்ணமி நாளன்று வானில் நிலவு முழு வடிவத்தில் இருக்கும். பௌர்ணமி நாளன்று வானில் நிலவு முழு வடிவத்தில் இருக்கும். இது சரியா தவறா? சிறப்பா சொன்னீங்க சொல்லும். சரி, ஏன்னா பௌர்ணமி அன்னைக்குதான் நிலவு முழு வடிவத்துல இருக்கும். அடுத்து பாருங்கடா தங்கம், மூன்றாவது, பெயரை படத்துடன் கோடிட்டு இணைக்க. ஆல என்ன கொடுத்துருக்காங்க? மவ்வல். மௌ வா இல். திரும்ப சொல்லுங்க செல்லும். மவ்வல். மவ்வல் எங்க இருக்கு பாருங்க? இரண்டாவதா இருக்கு இல்லையா, அதுதான் மவ்வல். என்னங்க? சரி, அடுத்து இரண்டாவது பாருங்க, ஆல என்ன கொடுத்துருக்காங்க? பவ்வம். பௌ வா இம். பவ்வம். பவ்வம் எங்க இருக்கு? மூன்றாவதா இருக்கு பாருங்க. பவ்வம். பவ்வம் இப்போ இணைச்சாச்சு. அடுத்து ஈல என்ன இருக்கு பாருங்க? பௌர்ணமி. பௌ இர் நா மீ. பௌர்ணமி. திரும்ப சொல்லுங்க செல்லும். பௌர்ணமி. பௌர்ணமி எங்க இருக்கு? நான்காவதா இருக்கு இல்லையா பௌர்ணமி. இணைங்க. அடுத்து ஈ, கௌதாரி. கௌ தா ரி. கௌதாரி. கௌதாரி எங்க இருக்கு? முதலாவதா இருக்கு பாருங்க கௌதாரி. கௌதாரிக்கு கோடு போடுங்க பார்க்கலாம். இணைச்சிட்டீங்களா? அருமை. பவத்தையும் அதோட படத்துக்கு நேராக இணைங்க. அருமை செல்லங்களா. அடுத்து பாருங்க, நான்காவது, கிளியின் பிறந்த நாளுக்கு கௌதாரிகள் கொடுக்க நினைத்த பரிசு எது? அதாவது நான் ஒரு கதை சொன்னேன்ல, அந்த கதையில கௌதாரிகள் கிளிக்கு என்ன கொடுக்க நினைச்சாங்க? அருமையா சொன்னீங்க, பழம் கொடுக்க நினைச்சாங்க. இந்த நான்கு விடைகள்ல பழம் எங்க இருக்கு? ஆ, அதுதான் விடை. அடுத்த வினா பாருங்க தங்கம், 5, விடுபட்ட இடத்தை நிரப்புக. இதுல அவ்வரிசை எழுத்துக்களை வரிசையா கொடுத்துருக்காங்க.
நீங்க அந்த விடுபட்ட கட்டத்துல என்ன எழுத்து வரும் அப்படின்னு எழுதணும். கவனமா பாருங்க செல்லங்களா. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? கவு. அடுத்து என்ன வரும்? ங்கவு. அடுத்ததா சவு கொடுத்துருக்காங்க. சவுக்கு அடுத்து என்ன வரும்? ங்கவு. வெரி குட். அடுத்து டவு. டவுக்கு அடுத்து என்ன வரும்? நவ். அருமை தங்கங்களா. அடுத்து பாருங்க தவ். தவுக்கு அடுத்து என்ன எழுத்து வரும்? நவ். பவ். மவ். அவ்வளோதான். வெரி குட். யவ். ரவ். லவ். வவ். லவ். லவ். ரவ். இறுதியா நவ். அருமையா பண்ணீங்க தங்கம். வாழ்த்துக்கள் செல்லும். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடப்படும், சரியா? என்னோட சேர்ந்து பாருங்க. கை தட்டு கை தட்டு, கண்ணை மூடி கை தட்டு, கவு சொல்லி கை தட்டு. கை தட்டு கை தட்டு, காலை ஆட்டி கை தட்டு, ங்கவு சொல்லி கை தட்டு. கை தட்டு கை தட்டு, சத்தமாக கை தட்டு, சவு சொல்லி கை தட்டு. கை தட்டு கை தட்டு, கண்ணை மூடி கை தட்டு, ங்கவு சொல்லி கை தட்டு. கை தட்டு கை தட்டு, காலை ஆட்டி கை தட்டு, டவு சொல்லி கை தட்டு. கை தட்டு கை தட்டு, சத்தமாக கை தட்டு, நவ் சொல்லி கை தட்டு. கை தட்டு கை தட்டு, தயங்காமல் கை தட்டு, தவ் சொல்லி கை தட்டு. கை தட்டு கை தட்டு, நட்போடு கை தட்டு, நவ் சொல்லி கை தட்டு. கை தட்டு கை தட்டு, பந்தாடி கை தட்டு, பவ் சொல்லி கை தட்டு. கை தட்டு கை தட்டு, மயங்காமல் கை தட்டு, மவு சொல்லி கை தட்டு. கை தட்டு கை தட்டு, என்னை பார்த்து கை தட்டு, யவ் சொல்லி கை தட்டு. கை தட்டு கை தட்டு, காலை ஆட்டி கை தட்டு, ரவ் சொல்லி கை தட்டு. கை தட்டு கை தட்டு, சத்தமாக கை தட்டு, லவ் சொல்லி கை தட்டு. கை தட்டு கை தட்டு, வெக்கம் விட்டு கை தட்டு, வவ் சொல்லி கை தட்டு. உங்களை சந்தித்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம்.